மோடி இப்ப உங்க மேல மட்டும் இல்லம்மா என் மேலையும் பயங்கர கோவத்துல இருக்காரு. தாராபுரத்துக்கு வந்து என் மேல என்னை பத்தி பேசியிருக்காரு, குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. என்ன தெரியுமா, நான் குறுக்கு வழியில குண்டுக்கு வரணா, நானா குறுக்கு வழியில வந்தவன். திரு மோடி அவர்களே, உங்களை பார்த்து பயப்படுறதுக்கு கூட கும்பிடு போறதுக்கு நான் ஒன்னும் எடப்பாடி பழனிசாமி இல்ல, நான் உதயநிதி ஸ்டாலின், நான் கலைஞரோட பேரன். உங்களை பார்த்து நான் பயப்பட மாட்டேன், நானா குறுக்கு வழியில வந்தவன். குஜராத் முதல்வராக இருந்து குறுக்கு வழியில பிரதமர் ஆனது யாரு, யார் யாரெல்லாம் ஓரம் கட்டிட்டு வந்தாருன்னு லிஸ்ட் படிக்கவா. பாஜக அத்வானின்னு ஒருத்தர் இருந்தாருமா, இந்தியா முழுக்க அவர் தான் ரத யாத்திரெல்லாம் போனாரு, அடுத்த பிரதமரா அவர் தான் வரப்போறாருன்னு சொன்னாங்க. இப்ப அத்வானி எங்க இருக்காருன்னு யாருக்கு தெரியும், யாருக்கும் தெரியாது. ஓரம் கட்டிட்டாரு. யஷ்வந்த் சின்ஹான்னு ஒருத்தர் இருந்தாரு, மோடியோட டார்ச்சர் தாங்காம கட்சியை விட்டு போய் வேற கட்சியில சேர்ந்துட்டாரு. வெங்கையா நாயுடுன்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமாமா, அவர் தான் அடுத்த பிரதமர். நாங்க அவரையும் ஓரம் கட்டியாச்சு. இத்தனை பேரை ஓரம் கட்டிட்டு நீங்க என்ன சொல்றீங்க, நான் 10 நாளா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களை. 3 வருஷத்துக்கு முன்னாடி மதுரைக்கு வந்தீங்களே, ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டீங்களே. நான் 5 நாள் முன்னாடி மதுரைக்கு பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன், நான் போய் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியை போய் பார்த்தேன், கண்கொள்ளா காட்சி. நீங்களும் பாக்குறீங்களா, இதுதான்மா திரு மோடி அவர்கள் மதுரைக்கு கொண்டு வந்த எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி. இதுக்கு பதில் சொல்ல உங்களுக்கு வக்கு இல்ல, வகை இல்ல, திராணி இல்ல, தெம்பு இல்ல. என்ன விமர்சித்து பேசிட்டு இருக்காரு, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் 1 மாசமா தெரு தெருவா அழைச்சி திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணி, நம்ம வேட்பாளர் ஒருத்தரும் பிரச்சாரம் பண்ணி, உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்டு நான் மக்களை சந்திச்சுட்டு இருக்கேன். திரு மோடி அவர்களே, உங்களுக்கு தைரியம் தான், எங்க மக்களை சந்திங்க பாப்போம், தமிழ்நாட்டு மக்களை சந்திங்க பாப்போம். ஒரு கோடி அப்புறம் ஒரு அமைச்சர் வெளில வந்து சொன்னாரு, அம்மா இன்னைக்கு செத்து போயிட்டாங்கன்னு. இப்போ திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு அமைச்சர் இருக்காருமா, பொதுமக்கள்கிட்ட மன்னிப்பு கேக்குறாரு, எங்கெல்லாம் மன்னிச்சிருங்க, நாங்க எல்லாம் சேர்ந்து போய் சொன்னோம், அந்த 80 நாளும் அந்த அம்மாவை நாங்க பார்க்கவே இல்லைன்னு இப்ப ஒரு அமைச்சர் பேசுறாரு. உதயசூரிய சின்னத்திற்கு ஆதரவு தார்கள் அண்ணன் பாலுவரர்களே, உதயசூரிய சின்னத்துல ஜெயங்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க, உன் அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி.